ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எஃப்டிப் தமிழ். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரைஸ்ட் பை உல்ஃபோட லாஸ்ட் ரெண்டு எபிசோடையும் கம்பைன் பண்ணி ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு கதை புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ரெண்டு எபிசோடையும் கம்பைன் பண்ணி சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த இம்பாக்ட் இருக்கும். அதனால தான் ஒரு வாரம் நான் வெயிட் பண்ணி இப்போ ரெண்டு வீடியோவும் ஒன்றா போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக கதையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த இடத்துல எடுத்த உடனே நமக்கு பாலை காமிக்கிறாங்க. தன்னுடைய அம்மா தான் இந்த மாதிரி மரமாக மாறிட்டாங்க அப்படின்றது இவருக்கு புரியுது. அங்கே இருக்கக்கூடிய கேளுக்கும் இது கிளியராக புரிஞ்சுது. ஆனால் இவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. இந்த மாதிரியான நிலமையில தான் அங்கே இருக்கக்கூடிய பழங்களை இத்தனை நாள் இவங்க இருந்த கிராமத்தில் எடுத்துகிட்டு போய் கொடுக்க சொல்லி இவங்களுக்கு ஒரு வாய்ஸ் கேட்க வேற வழி இல்லாமல் இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. ஏன்னா இதை பண்ணாதான் மேரி திரும்ப வருவாங்க அப்படின்ற மாதிரி பாலும் சரி கேளுப்பும் சரி ரெண்டு பேருமே நினைக்கிறாங்க. வேற வழி இல்லாம அந்த பழங்களை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு பால் இத்தனை நாள் இருந்து அந்த கேம்ப்ல இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட காமிக்க அவங்களும் இந்த பையன் ஏதோ புது வகையான உணவுப் பொருளை கண்டுபிடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து பாக்குறாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய பழங்களை முதல்ல ஒரு ஆண்ட்ராய்ட் கிட்ட கொடுத்து இது சாப்பிட சரியானதா அப்படின்ற மாதிரி டெஸ்ட் பண்ணியும் பாக்குறாங்க. அது சாப்பிட சரியானதுதான் அப்படின்னு இவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மக்களும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அது ரொம்பவே ருசியா இருக்கிறதுனால இவங்க அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. பட் இதுல ஏதோ தப்பா நடக்க போகுது அப்படின்றது மட்டும் பாலுக்கும் கேளுக்கும் ரெண்டு பேத்துக்குமே புரியுது. இவங்களுக்கு இப்ப அந்த சோல் மேல வச்சிருந்த நம்பிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிட்டே வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இத்தனை நாள் இவங்க நேசிச்ச ஒரு ஆளை அந்த சோல் அப்படியே பலி வாங்கிருச்சு அப்படின்ற மாதிரி இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணா இப்ப பாத்திரையும் அவரோட பசங்களையும் நமக்கு காமிக்கிறாங்க. டெம்பஸ்டோட குழந்தைய அந்த கிரீச்சர் எடுத்துட்டு போனதுனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரீச்சரை எதையாவது பிடிச்சு அதுக்குள்ள டெம்பஸ்டோட குழந்தை இருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவ்வளவு பெரிய கடல்ல எப்படி போய் தேர்றது அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க அந்த இடத்துல தேடிக்கிட்டு போகும்போது சில கிரீச்சர்ஸ் கிடைக்குது. ஆனா அது அந்த குழந்தைய முழுங்கின கிரீச்சர் இல்ல. சோ அதனால இவங்க வேற வழி இல்ல, இதுக்கு ஏதாவது யோசிச்சாகணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கும்போதுதான் ஹண்டர் என்ன பண்றாரு அப்படின்னா இவங்க பிடிச்ச ஒரு கிரீச்சரை வெட்டினது மட்டும் இல்லாம அதனுடைய தோலை எடுத்து இவர் உருவாக்கின ஒரு ட்ரோன் மேல போத்தி விடுறாரு. அந்த தோலை இந்த ட்ரோனுக்கு ஒரு கவசம் மாதிரி யூஸ் பண்ணி இந்த ட்ரோனை கடலுக்குள்ள அனுப்பிச்சு அங்க அந்த கிரீச்சர் இருக்கா இல்லையான்னு பாக்கலான்னு சொல்லி இவர் ஒரு பிளான சொல்ல எல்லாருமே இதுக்கு ஒத்துக்கிறாங்க. அந்த ட்ரோனும் இனிஷியலா கரெக்டா தான் ஒர்க் ஆகுது. ஏன்னா அந்த தோல் போத்தப்பட்டிருக்கிறதுனால அந்த கடலுக்குள்ள போகும்போது அந்த ட்ரோனுக்கு பெருசா எந்த வித பாதிப்பும் ஏற்படல. ஆனா அப்புறம்தான் இவங்க ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்றாங்க. அது என்ன அப்படின்னா அந்த ட்ரோன் கொஞ்சம் ஆழமா போகும்போது அதனோட சிக்னல் வெளியில கட் ஆயிடுது. அந்த தோலாலையும் ரொம்ப நேரத்துக்கு மேல தாக்கு பிடிக்க முடியல. சில இடத்துல கேப் இருந்ததுனால அந்த ட்ரோனும் முழுசாவே அழிக்கப்பட்டுருது. அதுல இருந்து வந்த சிக்னலும் இவங்களுக்கு வெளியில கட் ஆயிடுது. சோ இந்த பிளானும் இப்ப டிராப் ஆனதுனால இவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. இவங்க இந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டெம்பஸ்ட பத்தி சொல்லவே தேவையில்ல. தன்னோட குழந்தைய மிஸ் பண்ணதுனால என்ன பண்றது அப்படின்னு தெரியாம துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான நிலைமையில தான் கேம்பியன் தனக்கு பின்னாடி யாரோ பின்தொடர்ந்து வராங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. என்னடா அப்படின்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாரோ ஓடிக்கிட்டு இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. அப்பதான் இவருக்கு இன்னொரு விஷயம் தெரிய வருது, அங்க இருக்கிறது வேற யாரும் இல்ல, அந்த சின்ன ஆண்ட்ராய்டு அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி இவரு கூட ஃப்ரெண்டா இருப்பாங்க இல்லையா, அந்த ஆண்ட்ராய்டு தான் அது. ஆனா இந்த இடத்துல அதனோட முகம் ரொம்பவே விகாரமா மாறி போனதுனால முகத்துல ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டு இருக்கு. கேம்பியனுக்கு இது எந்த விஷயமும் தெரியல. எதனால உன்னுடைய முகம் இப்படி இருக்குன்னு கேட்க அந்த பொண்ணு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா அதுக்குள்ளவே கேம்பியனை பின்தொடர்ந்து ஃபாதரும் சரி மற்ற பசங்களும் சரி பின்னாடியே வந்துறாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய ஹோலிக்கு இந்த சின்ன ஆண்ட்ராய்டை பத்தின எல்லா விஷயங்களும் தெரியும். இதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய அட்டாக்கே இந்த சின்ன பொண்ணு பண்ணியிருக்கா, இவ என் கண்ணு முன்னாடியே நிறைய பேரை கொண்டிருக்கா, லிட்டரலா தனக்கு உயிர் பயத்தையே இவ காமிச்சிட்டா அப்படிங்கிற விஷயத்த ஃபாதர் கிட்ட சொல்ல ஃபாதருமே கொஞ்சம் பயந்துறாரு. உடனே கேம்பியன் அந்த பொண்ணு கிட்ட இருந்து விலகி நில்லு, அவளை நம்ம ரீபூட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல கேம்பியன் இந்த இடத்துல தன்னோட ஃப்ரெண்டு சார்பா தான் பேச முன் வராரு. கொஞ்சம் அமைதியா இருங்க, அவ எதையோ பாத்துருக்காலாம், அதை உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் இங்க வந்திருக்கா அப்படின்ற மாதிரி அவர் கன்வின்ஸ் பண்ண. இப்பதான் அந்த சின்ன ஆண்ட்ராய்டு என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த கொலைகளை நான் பண்ணதுக்கும் ஒரு காரணம் இருந்தது, என்ன இந்த மாதிரி சிதைச்சிட்டாங்க அதுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு தன்னை பத்தின உண்மைகளை சொன்னது மட்டும் இல்லாம நான் அந்த வேலையெல்லாம் முடிச்சு தப்பிச்சு வரும்போதுதான் இந்த கடற்கரை ஓரமா ஒரு குழந்தை அழுகிற சவுண்ட் எனக்கு கேட்டது. முதல்ல அது என்னோட மிஷின்ல ஏதோ ஃபால்ட் அப்படின்னு நினைச்சு நான் விட்டுட்டேன். ஆனா கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க ஒரு குழந்தையை தேர்றத பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்பதான் அந்த சவுண்ட் ரியலான ஒரு குழந்தை இது அப்படின்றது எனக்கு புரிய வந்தது. அது உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் பயந்து பயந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி இந்த சின்ன ஆண்ட்ராய்டு எல்லா விஷயத்தையும் சொல்ல ஃபாதரும் சரி அங்க இருக்கக்கூடிய மற்ற பசங்களும் சரி இதை நம்ம மறுக்கிறாங்க. போலினா இந்த பொண்ணு நம்மள போய் சொல்லி ட்ராப் பண்ண பாக்குறா அப்படின்ற மாதிரி சொல்ல கேம்பியன் மட்டும் இதுல முழுசா நம்பிக்கை வைக்கிறார். ஆனா இது எல்லாத்தையும் கேட்ட டெம்பஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, யார் எப்படி இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, எனக்கு இப்ப என்னோட குழந்தை வேணும், அவன் எங்க கூப்பிட்டாலும் நான் போய் செக் பண்ணி பார்க்க போறேன், ஒருவேளை அங்க என்னோட குழந்தை இருந்தா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவங்க அவங்கள பின்தொடர்ந்து போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. பாத்திரம் வேற வழி இல்லாம இவங்க பின்னாடியே போகலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. கட் பண்ண இந்த பக்கம் நமக்கு மதுரை காமிக்கிறாங்க. கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வித்தியாசமான ஒரு பொருளை சாப்பிடறத அவங்க நோட் பண்ணிடுறாங்க. இது அவங்களோட உயிருக்கு ஆபத்தா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பு அவங்களுக்கு வருது. உடனடியாக மக்கள் எல்லாத்தையுமே அதை சாப்பிடறத நிறுத்தணும் அப்படின்றத நினைக்கிறாங்க. அதை இவங்க ட்ரை பண்ணும்போது இத்தனை நாள் அவங்க பாதுகாப்பா அடைச்சி வச்சிருந்த அந்த சர்பண்ட் இப்ப ரொம்ப மிருகத்தனமா ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது. மதுரை அந்த கூண்டு பக்கத்துல போய் நின்று அதை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல மதுரால அந்த மிருகத்தை கட்டுப்படுத்த முடியல. அந்த சர்பண்ட் அந்த கேட்டையே உடச்சிக்கிட்டு அப்படியே வானத்துல பறந்து போக ஆரம்பிக்குது. மதுராலையும் இந்த இடத்துல அதை கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்படின்னா அது அப்படியே பொட்டி பாம்பா அடங்கிதான். ஆனா இந்த இடத்துல அது அந்த மாதிரி பண்ணல. இப்பதான் மதருக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. இதுக்கு மேல
விட்டு வச்சோம் அப்படின்னா இது இந்த நகரத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும், வேற வழி இல்ல, இதை ஒரேடியா அழிக்கிறது தான் கரெக்டானது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அவங்களும் உடனே தன்னுடைய நெக்ரோமன்சர் கண்களை மாட்டிக்கிட்டு அங்க இருந்து அந்த சர்பண்டை ஃபாலோ பண்ணி வராங்க. கட் பண்ண இந்த இடத்துல கேளுபியும் பாலையும் காமிக்கிறாங்க. இந்த இடத்துல கேளுபி என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு மேல இந்த சோழ நம்பிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா மேரியை இது எப்படி பலி கொடுத்ததோ அதே மாதிரி நம்மளும் இது பலி கொடுக்க வாய்ப்பு இருக்கு, இதுக்கு மேல இதை நம்பி பிரயோஜனமே இல்ல, கடைசியில நம்ம நம்பிக்கை வச்ச எல்லா விஷயமும் வேஸ்டா போயிடுச்சு, இதுக்கு மேல நம்மளோட உயிரியாவது காப்பாத்திக்கணும், முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி இவங்க அந்த மரத்து பக்கத்துல இருந்து கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. பாலுக்கு தன்னோட அம்மாவை இழந்துட்டோமே அப்படின்ற வருத்தம் இருக்கு. அப்படியே இவர் அந்த வருத்தத்தோடய அங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்பொழுதுதான் ஆகாயத்துல ஏதோ ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அது என்னன்னு பார்த்தா அந்த சர்பண்ட் ரொம்பவே வேகமா வந்துகிட்டு இருக்கு. இவங்க எப்படியாவது அது கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாறை பக்கமா பயந்து உட்காந்துக்கிறாங்க. ஆனா அந்த சர்பண்ட் இங்க இருக்கக்கூடிய கேளுப அட்டாக் பண்ண வரல. அங்க இருக்கக்கூடிய அந்த ட்ரீ, அதாவது அந்த சோல் மூலியமா உருவாச்சு இல்லையா அந்த ட்ரீ, அதை அப்படியே ஆகாயத்துல இருந்து நேரா வந்து உயிரோட விழுங்க ஆரம்பிக்குது. லிட்டரலா அந்த முழு மரத்தையுமே அப்படியே விழுங்கிருது. அந்த மரத்தை முழுசா விழுங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த சர்பண்டோட உடம்பு வேற விதமா ரியாக்ட் ஆக ஆரம்பிக்குது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ரொம்பவே பவர்ஃபுல்லா மாறுது அப்படின்னு கூட சொல்லலாம். உடம்புல எக்கச்சக்க டென்டகிள்ஸ் வர ஆரம்பிக்குது, அதாவது ரெக்கம் மாதிரி கைகள் வர ஆரம்பிக்குது. இன்னுமுமே மிருகத்தனமா மாறுது. மதருக்கு இப்ப கிளியரா புரிஞ்சது, ஏன்னா அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு வந்து இது எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க. இது இப்போ நம்மளோட பையன் கிடையாது, இது வந்து ஒரு அரக்கன், இதை அழிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவில் அவங்க பறந்துகிட்டு இருக்காங்க. இந்த சர்பண்டம் நேருக்கு நேரம் அவங்களை எதிர்த்து நிக்குது. முன்ன விடவே இப்ப பவர்ஃபுல்லா மாறி இருக்கு. மதர் இதை தன்னோட பவர் மூலியமா அழிக்கலாம் அப்படின்ற மாதிரி கத்த முற்படுறாங்க, ஆனா அவங்களால அதை பண்ண முடியல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கேர் கிவிங் ப்ரோக்ராம் அதை செய்ய தடுக்குது. ஸோ இதை தனக்கு சாதகமாக அந்த மிருகம் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்குது. அதனுடைய முழு பவரையும் க்ளோஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய மதர் மேலே பயன்படுத்த மதர் ஒரே அடியிலே கீழே விழ ஆரம்பிச்சிடறாங்க. செம்ம அடி வாங்கிடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களால எந்திரிச்சு திரும்ப சண்டை கூட போட முடியல. உடனடியாக இந்த சர்பண்ட் அங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு நினச்சி அங்கேருந்து தப்பிச்சு வர ஆரம்பிச்சிருது. இந்த இடத்துல விழுந்து கிடக்கக்கூடிய மதரை காப்பாற்றும் அப்படின்ற மாதிரி கேளுப்பும் பாலும் ஒரு முடிவுக்கு வராங்க. ஏன்னா இத்தனை நாள் இவங்க நினச்ச எல்லாமே தப்பு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வந்துருச்சு. இதுக்கு மேல நம்ம காப்பாத்தணும் அப்படின்னா அது இந்த மதரால மட்டும்தான் முடியும் நினைச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு முன் வராங்க. கட் பண்ண இந்த பக்கம் ஃபாதரும் பசங்களும் அந்த ஆண்ட்ராய்டு காட்டின வழியிலே பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வந்து பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய குகையில ஏதோ ஒரு விஷயத்த பொட்டலம் கட்டி வச்சிருக்க மாதிரி இவங்களுக்கு தெரியும். ஆனா இவங்க பக்கத்துல போய் பார்க்கும்போது எல்லாருமே பயந்துறாங்க, ஏன்னா அதுக்குள்ள ஏதோ ஒரு குழந்தைய சுத்தி வச்சிருக்காங்க அப்படின்றது இவங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கு. டெம்பஸ்ட் அதை பாக்குறதாவே இல்லை, இது தன்னோட குழந்தைய இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க மனசுக்குள்ளவே வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் தான் அந்த பார்சலை விரிச்சு பார்த்தா அதுக்குள்ள இருக்கிறது ஒரு குழந்தை தான், ஆனா அது வந்து அந்த கிரீச்சருக்கு பிறந்த குழந்தை, அது இறந்து போயிருக்கு. அதை இந்த இடத்துல மூடி வச்சுட்டு போயிருக்காங்க. டெம்பஸ்டுக்கு இப்பதான் உயிரே வருது, இது தன்னோட குழந்தை இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உடனடியே இவங்க அந்த குகையில இருந்து வெளியில வந்து வேற பக்கமா தேடி போலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஆனா ஃபாதர் இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு மேலேயும் இந்த சின்ன ஆண்ட்ராய்டை நம்மளால நம்ப முடியாது, அவளை உடனடியே ஷட் டவுன் பண்ணி ஆகணும், ரீபூட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இது அங்க இருக்கக்கூடிய அந்த ஆண்ட்ராய்டு கேட்டுருது, இதுக்கு மேல நான் உங்களை நம்பி உங்க கூட இருக்க மாட்டேன், நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டேன், நான் இங்க இருந்து தப்பிச்சு போறேன் அப்படின்னு சொல்லி அது அங்கிருந்து உடனடியே ஓட ஆரம்பிக்க கரெக்டா கேம்பியனா அதை பின்தொடர்ந்து போலாம் அப்படிங்கிற மாதிரி ஓடுறாரு. ஃபாதருக்கு வேற வழி இல்ல, கேம்பியனை பிடிக்கும் அப்படின்னா பின்னாடி போய் தானே ஆகணும். சோ அவரும் பின்தொடர்ந்து போலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் அந்த சர்பண்ட் இந்த பக்கமா வர்றது இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அந்த சர்பண்ட் இங்க வந்ததுனால இவங்களால பின்தொடர்ந்து போக முடியல. உடனே பாக்குறவங்க இருக்கக்கூடிய பசங்களும் இந்த பாறை ஓரமாவே பதுங்கி உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பதுங்கி உட்காந்துக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பாதரும் கேம்பியனும் தனித்தனியா பிரிக்கப்படுறாங்க. கட் பண்ண இந்த பக்கம் கேளு மதரை காப்பாத்தி இவரோட வெஹிக்கிள்லயே கேம்புக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதாவது மதர் இருக்கக்கூடிய அந்த பேஸுக்கு. அப்படி போகும்போது மதர் என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, நீ எதுக்காக என்னை காப்பாத்தின, ஏன்னா நீ என்ன வேற வேற பாதையில போய்கிட்டு இருந்தோம், எதுக்காக நீ என்னை காப்பாத்தின அப்படின்ற மாதிரி மதர் கேட்கிறாங்க. அவங்க உடம்பு ஃபுல்லா பலத்த காயம் பட்டிருக்கு, ரொம்ப டயர்டா தான் இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல கேளு என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் நம்பின எல்லா விஷயமும் பொய்யாயிடுச்சு அப்படின்றது எனக்கு இப்பதான் தெரிய வந்தது, இதுக்கு மேல வேற வழி இல்ல, அந்த சர்பண்டை நீ அழிச்சே ஆகணும், அதுக்காக தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவர் தன்னோட தப்ப உணர்ந்து மதர் கிட்ட சொல்ல மதரம் ஓகே அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. ஆனா கேளு என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னால ஏன் அதை அழிக்க முடியல, நீ அது கூட சண்டை போடுறதுக்காக தான் வந்த, ஆனா திடீர்னு அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுட்டே எதனால அப்படின்னு கேட்கும்போது, எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராம் அதை பண்றதுக்கு தடுக்குது, இன்னமும் அந்த சர்பண்டை என்னோட குழந்தை அப்படின்ற மாதிரி என்னோட ப்ரோக்ராம் எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு, அதனால என்னால அதை அழிக்க முடியல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, சரி இதுக்கு என்ன வழி, உன்னால மட்டும்தான் தழிக்க முடியும், இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கும்போது, நாங்க ஒரு புது ஆண்ட்ராய்டை இந்த கிரகத்துல கண்டுபிடிச்சோம், அதனுடைய ப்ரோக்ராமும் என்னுடைய ப்ரோக்ராமும் ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், சோ அதனால அதனுடைய மெமரிஸை நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அது மூலியமா என்னால இந்த சர்பண்ட் அழிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு இவங்க சொல்ல, உடனடியா பேஸுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி இவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சர்பண்ட் கேம்பியனை துரத்திக்கிட்டு போனதுனால இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிக்கப்பட்டிருக்காங்க. சோ இதுக்கு மேல வேற வழி இல்ல, முதல்ல குழந்தைய ஃபுல்லா தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி
அதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க போகும்போது தான் திரும்பவும் ஒரு குழந்தை அழுகிற சத்தம் இவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது ஒரு குகை பக்கமா. ஸோ அந்த குகைக்கு உள்ள பயந்துகிட்டே தான் உள்ள போறாங்க. டெம்பஸ்டுக்கு இதுவாது தன்னுடைய குழந்தையா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அதிகமாகவே இருக்கு. இவங்க உள்ள போய் பார்த்தாதான் அந்த இடத்துல மிக அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, அந்த கிரீச்சர் அங்கதான் உட்காந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த கிரீச்சர் அங்க இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதாவது பால் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே இவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க, இது எப்படி சாத்தியம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஹண்டர் உடனே எப்படியாவது இந்த கிரீச்சரை கொண்டு உங்க குழந்தைய காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, டெம்பஸ்ட் இந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுவும் ஒரு அம்மா தான், அது என்னோட குழந்தைய பத்திரமா தான் பாத்துக்குது, அதனோட குழந்தை இறந்து போயிருக்கு போல இருக்கு, அதனால என்னுடைய குழந்தைய அதனுடைய குழந்தையா நினைச்சு அதை தூக்கிட்டு வந்திருக்கு. இதுக்கு மேல இந்த கிரீச்சரே என்னுடைய குழந்தைய வளர்க்கட்டும், நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்க அந்த இடத்த விட்டு வெளியில வர நினைக்கிறாங்க. ஆனா ஹண்டருக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்ல. ஃபாதரும் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண பாக்குறாரு, ஆனா டெம்பஸ்ட் கன்வின்ஸ் ஆகிறதவே இல்ல. ஆனா ஹண்டர் வேற வழி இல்லாம தன்னுடைய கண்ணை எடுத்து அந்த கிரீச்சரை ஒரே அடியா போட்டு தள்ளிட்டு அந்த குழந்தைய ரெஸ்கியூ பண்ணி வெளியில எடுத்து வந்து டெம்பஸ்ட் கிட்ட கொடுக்க, இவங்க எல்லாரும் ஒன்னா இந்த குழந்தைய தூக்கிட்டு திரும்பவும் பேஸுக்கு வரலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. டெம்பஸ்ட்க்கு இந்த இடத்துல என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னு சுத்தமாவே தெரியல. குழந்தைய அந்த கிரீச்சர் கிட்டே கொடுக்கலாமா இல்ல தானே வளர்க்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் ஆன ஸ்டேட்ல தான் அந்த இடத்துலயும் இருக்காங்க. கட் பண்ண இந்த பக்கம் கேம்பெயினையும் ஆண்ட்ராய்டையும் காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தையுமே அந்த சர்ப் பண்ணி துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. இவங்க தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய காட்டு பகுதிக்குள்ள வந்துடுறாங்க. இவங்க எப்படியோ அந்த மிருகத்தோட கண்ணில் படாம அந்த பக்கமா ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்துகிட்டு இருக்கும்போது தான் அந்த ஆண்ட்ராய்டுக்கு திடீர்னு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது, தான் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஷட் டவுன் ஆக போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ தனக்கு இந்த மாதிரி ஆக போகுது அப்படின்ற விஷயத்த கேம்பெயின் கிட்ட சொல்ல, கேம்பெயின் உடனே அழவே ஆரம்பிக்கிறாரு, நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட், இதுக்கு மேல நீ இல்ல அப்படிங்கிற விஷயத்த என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல, ஏன் இப்படி ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆண்ட்ராய்டுக்கு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு டைம் இல்ல. ஸோ தன்னை பத்தின விஷயங்களை அங்க இருக்கக்கூடிய கல்வெட்டுல எழுதி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி தன்னோட நினைவுல இருக்கக்கூடிய சில விஷயங்களை அந்த கல்வெட்டுல வேக வேகமா எழுதி வைக்குது. அது எழுதி முடிக்கிற தருவாயில அவனோட சிஸ்டம் ஃபுல்லாகவே ஷட் டவுன் ஆயிடுது. இது கேம்பியனுக்கும் கிளியராக புரிஞ்சிருது. ஸோ தன்னோட ஃப்ரெண்டுக்கு முறையான இறுதி அஞ்சலி செலுத்தணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இருக்கக்கூடிய கற்களை வச்சு ஒரு சின்ன சமாதியை எழுப்பிட்டு இவர் அந்த கல்வெட்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை ஒரு பிரதி மாதிரி எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. கரெக்டாக அப்போ தான் சர்பண்ட் இவரை கண்டுபிடிச்சிருது. இவர் அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு ஓடி வராரு. ஆனால் அந்த சர்பண்ட்டை வேக வேகமாக துரத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கு. கட் பண்ணால் இந்த பக்கம் கேளு மதர ரொம்ப ஜாக்கிரதையாகவே அவங்களோட பேஸுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுறாரு. முதல்ல அந்த பேஸில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ்லாம் கேளு அட்டாக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் மதர் அவங்ககிட்ட கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி கேலுக்கான விடுதலையை வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து போய் தான் கிராண்ட் மதரை பார்க்குறாங்க. இந்த கிராண்ட் மதர் அப்படின்றது ஃபாதர் கண்டுபிடிச்ச புது ஆண்ட்ராய்டு, அது ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்டதுனால அது கிராண்ட் மதர் அப்படின்ற மாதிரி இவங்க கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஃபாதர் அந்த இடத்துக்கு வராரு. ஃபாதரும் வந்த உடனே எதுக்காக கேலுப இங்கே கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு தான் முதல்ல கேட்குறாரு. மதர் எல்லா விஷயத்தையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் ஃபாதர் ஓகே அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டு அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, நம்ம வளர்த்த சர்பண்ட் இப்போ நமக்கே ரொம்ப ஆபத்தாக மாறிடுச்சு, அதை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது மதர், நான் அதை கொள்றதுக்காக போனேன், ஆனால் எனக்குள்ள இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் அதை தடுத்து நிறுத்திடுச்சு, அதனால என்னால் எதுவுமே பண்ண முடியல, அதுக்காக தான் இப்போ இந்த ஆண்ட்ராய்டோட நினைவுகளை எனக்குள்ள மாற்றலாம் அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இவங்க சொன்ன உடனே ஃபாதர் பயந்துறாரு. நீ அந்த மாதிரி உன்னுடைய நினைவுகளை மாற்றிக்கிட்ட அப்படின்னா அது மூலியமா நான் தான் உனக்கு சொந்தமானவன் அப்படின்றத நீ மறந்துடுவ, அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய பசங்களை பாதுகாக்கிற விதத்தையும் நீ மறந்துடுவ அப்படின்ற மாதிரி சொல்ல, மதுரை என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போதைக்கு இந்த ஹெல்மெட்டை மட்டும்தான் நான் மாற்றி போட்டுக்கிறேன், அது மூலியமா என்னோட கேர் கிவிங் ப்ரோக்ராம் மட்டும் தடுக்கப்படும், உங்களோட நினைவுகள் எனக்குள்ளவே தான் இருக்கும், நீங்க பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி மதர் சொல்றாங்க. ஸோ அதனால ஃபாதரும் இதுக்கு ஒத்துக்கிறாரு. ஸோ இவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஹெல்மெட்ல இருக்கக்கூடிய நினைவுகளை ஆல்டர் பண்ணி அதை மதருக்கு போடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆண்ட்ராய்டு கிட்டையும் இவங்க பர்மிஷன் கேட்க அதுவும் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்குது. டெம்பரவரியா தானே எடுத்துட்டு போறீங்க, அதனால எனக்கு பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி தான் அந்த ஆண்ட்ராய்டு பர்மிஷன் கொடுக்குது. ஃபாதர் அந்த ஹெல்மெட்டை தன்னோட கோடிங் மூலமா ஈஸியா கழட்டினது மட்டும் இல்லாம அதை ஆல்டர் பண்ணி மதருக்கு ஏற்ற மாதிரி மாத்தி அவரோட தலையில மாட்டி வைக்கிறாங்க. ஸோ இப்போதான் நமக்கு முத முத அந்த புது ஆண்ட்ராய்டோட ஃபேஸையே நமக்கு காமிக்கிறாங்க. பார்க்கறதுக்கு உண்மையிலே கொஞ்சம் பயங்கரமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் அவங்க பேசுற விதம்லாம் ரொம்பவே இறுக்கமாகவும் ரொம்பவே டைட்டாகவும் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இத்தனை வருஷத்துல இப்போதான் முத முறை நான் என்னோட ஹெல்மெட்டை கழட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இப்போதைக்கு இது தேவை அப்படிங்கிறதுனால நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லி அவங்க அந்த ஹெல்மெட்டை கொடுத்துறாங்க. மதுரை அந்த ஹெல்மெட்டை போட்ட உடனே பாதர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, நானும் உன்னுடைய பசங்களும் உனக்கு ஞாபகம் இருக்காங்களா அப்படின்னு கேட்க, எனக்கு எல்லாருமே ஞாபகம் இருக்காங்க, இப்போ என்னோட மைண்ட்ல இல்லாத ஒரே ஒரு ஆள் அந்த சர்பண்ட் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அவங்க அவங்களோட மிஷின்ல ரொம்ப கிளியரா இருக்கிற மாதிரி ஃபாதர் கிட்ட சொல்ல, உடனடியாக போயிட்டு எப்படியாவது அந்த சர்மெட்டை கொண்டுட்டு வா அப்படின்ற மாதிரி ஃபாதரும் சொல்றாரு. மதுரை உடனடியாக இந்த இடத்துல இருந்து புறப்பட்டு போயிடுறாங்க. கட் பண்ண இந்த பக்கம் கேம்பெயின் ஓடிக்கிட்டு இருக்காரு. அவர் பின்தொடர்ந்து அந்த சர்பண்ட்டும் வந்துகிட்டு இருக்கு. இவரால் ஒரு கட்டத்துக்கு மேல ஓடவே முடியல, கடற்கரை ஓரமா வந்துறாரு. பதுங்கி மறைஞ்சிக்கிறத தவிர இவருக்கு வேற வழியே இல்ல. ஸோ அதனால பயந்து உட்காரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஓரமா பயந்து உட்காந்துக்கிறாரு. அந்த சர்பண்டை இவரை பார்த்துருது, முழுசா கொண்டுலாம் அப்படின்ற மாதிரி வரும்போது திடீர்னு ஆகாயத்துல ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து அது மேல
மேல் நோக்கி பறக்க ஆரம்பிக்குது. அப்பதான் நமக்கு ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க, மேல ஆகாயத்துல அந்த கிரகத்துக்கு வெளியில ஸ்பேஸ்ல அப்படின்னு கூட சொல்லலாம், அந்த இடத்துல மதர் நின்னுகிட்டு இருக்காங்க. மதரை பார்த்த உடனே இந்த சர்பண்ட் கொஞ்ச நேரம் அமைதியா நிக்குது. இவங்க இந்த வாட்டி க்ளோஸ் ரேஞ்ச்ல இருந்து அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல்ல அவங்களோட பவரை யூஸ் பண்றாங்க. மேல என்ன நடக்குது அப்படிங்கிற எந்த விஷயமும் கீழே இருக்கக்கூடிய கேம்பெயினுக்கு தெரியல. அவரோட கண்ணுக்கு மிகப்பெரிய வெடி விபத்து நடந்தது மட்டும்தான் தெரியுது, ஒரு மிகப்பெரிய ஒளி மட்டும்தான் தெரியுது. கொஞ்சம் கண்ணை திறந்து பார்த்தா ஆகாயத்துல இருந்து அந்த சர்பண்ட் கீழே விழுந்துகிட்டு இருக்கு. ஏன்னா மதரோட பவர் அந்த அளவுக்கு அந்த சர்பண்டை பாதிச்சிருக்கு. அந்த சர்பண்டும் ஆகாயத்துல இருந்து கீழே விழுந்தது மட்டும் இல்லாம துடி துடிச்சுக்கிட்டு இருக்கு. மதுரம் கீழே வந்து பொறுமையா இறங்குறாங்க. கேம்பியன் இத்தனை காலத்துல தன்னோட அம்மாவோட முகத்தை இந்த மாதிரி ஒரு ஹெல்மெட்டை பார்த்ததே இல்லை, அதனால இவருக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இந்த இடத்துல மதுரை விட்டு கொடுக்கத்தவே இல்லை. கீழே விழுந்திருக்கக்கூடிய சர்பண்ட்டுக்கு அதனுடைய கண்ணில தான் முழு பவனும் இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு கிளியரா தெரியும். சோ அதனால தன்னோட கைகள்ல அந்த சர்பண்டோட கண்களுக்குள்ள விட்டு அதை வெளியில எடுக்கிறாங்க. அதனுடைய முழு சக்தியையுமே இவங்க அழிச்சிடறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோ இது எல்லாத்தையும் இவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டு இருந்த கேம்பியன், நீங்க எதுக்காக இந்த ஹெல்மெட்டை போட்டீங்க, உங்ககிட்ட கொஞ்சம் கூட கருணை இல்லை அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்ததாவும் அவர் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி அவங்க கூட ஃப்ரெண்டா இருந்தது இல்லையா அந்த சின்ன ஆண்ட்ராய்ட், அதை பத்தி தான் சொல்றாரு. மதருக்கு ஒண்ணுமே புரியல, ஆண்ட்ராய்ட் எல்லாம் எப்பயுமே இறக்காது, அதை நாங்க ரீப்ரோக்ராம் பண்ணி கூட யூஸ் பண்ண முடியும். நீ எதுக்காக மனுஷங்க இருக்கும்போது ஒரு ரோபோட்டை போய் காதலிச்சு அப்படின்ற மாதிரி இவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால கேம்பெயின் ஏதாவது சொன்னா அதுல இருக்கக்கூடிய எமோஷன் வேல்யூ என்ன அப்படிங்கிறது மதருக்கு புரியும். ஆனா இந்த இடத்துல அது எதுவுமே அவங்களுக்கு புரியல. சோ அதனால பால் இந்த இடத்துல மதரை கொஞ்சம் வெறுத்துறாரு அப்படின்னு தான் சொல்லணும். மதுரம் ஓகே வந்த வேலை முடிஞ்சது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா அவங்களோட பேஸுக்கு கிளம்பி போறாங்க. சோ அவங்க திரும்ப பேஸுக்கு வந்த உடனே ஃபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு மேல உனக்கு ஹெல்மெட் தேவையில்ல, அதை கட்டிடலாம்ல, கிராண்ட் மதர் கிட்டே அதை கொடுத்துடலாம்ல அப்படின்னு கேட்க, இல்ல இப்பவே இதை கட்டிட்டு அப்படின்னா என்னுடைய பழைய நினைவுகள் எனக்கு வந்துடும், அது வந்துடுச்சு அப்படின்னா என்னோட பையனை நானே கொண்டுட்டேன் அப்படின்னு நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஃபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கஷ்டத்துக்கு பயந்து இதை நீ பண்ணிக்கிட்டே இருந்த அப்படின்னா அது உன்னை இன்னுமே பாதிச்சிடும், நீ இதை கட்டிடு, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த விஷயத்தை எதிர்கொண்டு முன்னேறி வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா மதர் அதுக்கு உடன்படுறதாவே இல்லை, அவங்க அந்த ஹெல்மெட்டை கட்டுறதாவே இல்லை. அவங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ரூமுக்கு போனது மட்டும் இல்லாம, இதுக்கு மேல நான் இங்கே தான் இருக்க போறேன், இது எல்லாமே கம்ப்ளீட்டா சரியானதுக்கு அப்புறம் தான் நான் வெளியில வருவேன், ஆனா பசங்களை பாத்துக்கிற பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு, அவங்கள எப்படியாவது ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோ, இவ்வளவு பெரிய விஷயத்த அவங்க நேர்ல பார்த்ததுனால அவங்களோட மனசு ரொம்பவே பாதிச்சு போயிருக்கும், உனக்கு ஹெல்ப்புக்கு வேணும் அப்படின்னா கிராண்ட் மதரை கூட்டிக்கிட்டு போ அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு ஆர்டரை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விதைகள் இந்த கிரகம் ஃபுல்லாவே கிடைக்குது, அந்த விதைகள் யாராவது பசங்க கையில பட்டுதுன்னா அதனால அவங்களுக்கு என்ன விதமான பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் பசங்களுக்கு கிளியரா புரியவே அப்படின்னு சொல்லி ஃபாதர் அந்த இடத்த விட்டு அனுப்பிச்சுறாங்க. ஆனா ஃபாதருக்கு மதரோடைய எமோஷன் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சு இவரு அங்கிருந்து விலைக்கு வந்துறாரு. வந்தது மட்டும் இல்லாம ஸ்ட்ரைட்டா போயிட்டு கிராண்ட் மதரை பார்த்து, உன்னுடைய ஹெல்மெட் உனக்கு கிடைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், சோ அது வரைக்கும் என் கூட வந்து பசங்களை பாத்துக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்களும் ஓகே அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. கட் பண்ண இந்த பக்கம் கிராண்ட் மதரும் ஃபாதரும் அவங்களோட வீட்டுக்கு வராங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய பசங்க எல்லாம் ரொம்பவே சர்ப்ரைஸா கிராண்ட் மதரை பாக்குறாங்க. ஏன் அம்மா வரல அப்படின்ற மாதிரி கேட்க, கொஞ்ச நாளைக்கு அவங்க இங்க வரமாட்டாங்க, சோ அவங்க வர வரைக்கும் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும், அது வரைக்கும் நானும் கிராண்ட் மதரும் சேர்ந்துதான் உங்களை பாத்துப்போம் அப்படின்ற மாதிரி ஃபாதர் சொல்ல, பசங்க எல்லாம் ஓகே மதரோட முடிவு கரெக்டா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா டெம்பஸ்டோட குழந்தை, அது இதுக்கு முன்னாடி அந்த கிரீச்சர் கிட்ட பால் குடிச்சதுனால அதனுடைய உடம்பு வேற விதமா ரியாக்ட் ஆகி ஒரு கிரீச்சராகவே மாற ஆரம்பிக்கும். சோ அதை தெரிஞ்சுக்கிட்ட ஹண்டர் உடனடியா கூட்டிட்டு போயிட்டு குழந்தையோட உடம்புல ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மியூட்டேஷனுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அதை எல்லாத்தையுமே ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு குழந்தைக்கு கையில கட்டுப்போட்டு தான் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட ஃபாதர் இதுக்கு மேல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல போறான் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, வீட்டா கொஞ்ச நேரம் இந்த ரூமை விட்டு வெளியில நிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா வீட்டை சின்ன பொண்ணு இல்லையா, இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா அதனோட மனசு பாதிக்கும் அப்படின்ற மாதிரி வெளியில நிக்க சொல்றாரு. சோ வீட்டை வெளியில போன உடனே ஃபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மதர் சொன்ன மாதிரியே இந்த மாதிரி சின்ன விதைகள் இந்த கிரகத்துல எங்க கிடைச்சாலுமே அதை நீங்க கையில எடுக்காதீங்க, அதை எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களை ஃபுல்லா மயக்கினது மட்டும் இல்லாம உங்களோட உடம்பையே ஒரு போர்ட்டல் மாதிரி யூஸ் பண்ணிட்டு அது ஒரு பெரிய மரமா வளர்ந்துரும், அதுக்கப்புறம் நீங்க உயிரோடவே இருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த அங்க இருக்கக்கூடிய ஹோலோகிராம் ப்ரொஜெக்ஷன் மூலமா காமிக்க, பசங்க எல்லாருமே இதை பார்த்து பயந்துடுறாங்க. இதுக்கு மேல இந்த விதையை நம்ம கையிலேயே தொடக்கூடாது, பார்த்தா கூட விலகி ஓடி வந்துடணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் மனசுக்குள்ள பிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த சோல் இவ்வளவு கொடூரமான விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு இப்பதான் தெரிய ஆரம்பிக்குது. கட் பண்ணா இப்பதான் நமக்கு பாலோ காமிக்கிறாங்க. பாலோ இந்த இடத்துக்கு வந்துட்டார் இல்லையா, அவர் இதுக்கு முன்னாடி மேரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த டேப் எல்லாம் எடுத்து பார்க்கும்போதுதான் மேரி ஏதோ ஒரு ரிசர்ச் ஆரம்பிச்சு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. கரெக்டா இப்பதான் கேலுக்கு வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு என்னமோ இந்த மரம் வந்து ஒரு போர்ட்டல் மாதிரி செயல்படுதோ அப்படின்னு எனக்கு தோணுது, ஏன்னா
மரத்துக்கான சிக்னல் பூமியோட மையத்துல இருந்து வரதா எனக்கு இந்த ரீடிங்ஸ்ல காமிக்குது. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி மேரி ரிசர்ச்சா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, எனக்கு இப்பதான் தெரிய வந்தது. சோ இதை பத்தி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கிரகத்துல மிகப்பெரிய குழிகள் நிறைய இடத்துல இருக்கு. அந்த குழிகளோட மையத்துக்கு போனா மட்டும்தான் உண்மையாவே அங்க இருந்து யார் சிக்னல் கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிய வரும் அப்படின்ற மாதிரி பால் சொல்ல, கேளுமோ ஓகே அப்படின்ற மாதிரி முடிவு பண்றத அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல இறந்து போச்சு இல்லையா அந்த சர்பண்ட், அதை காமிக்கிறாங்க. உண்மையாவே அந்த சர்பண்ட் மட்டும்தான் இறந்து போயிருக்கு. அந்த சர்பண்டோட உடம்புக்குள்ள இருந்து அந்த மரம் சாகல, அந்த மரம் அப்படியே டக்குன்னு திரும்பவும் வேறு ஒன்றே அந்த இடத்துல வளர ஆரம்பிக்குது. பட் இது எந்த விஷயமும் தெரியாம கேம்ப்ல இருக்கக்கூடிய மக்கள் தான் அந்த சர்பண்ட் இறந்துருச்சு, இதுக்கு மேல நமக்கு எந்த வித ஆபத்தும் இல்ல அப்படின்னு நினைச்சு அவங்க இந்த டேவை செலிப்ரேட் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க. வெடியெல்லாம் வெடிச்சு செலிப்ரேட் பண்றாங்க. இது எல்லாத்தையுமே அங்க இருந்து வீட்டாவும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சின்ன பொண்ணு இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதிரி வெடி வெடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசை இருக்கு. சோ அதனால அங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன வெடியை எடுத்துக்கிட்டு போயிட்டு இவங்க பின்புறமா தனியா வெடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை வெடிக்கிறாங்க, அதுவும் நல்லா புஷ்பான மாதிரி சுத்துது. இவங்களும் அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ஆனா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அது பட்டுன்னு வெடிக்க இவங்க அந்த இடத்துல கொஞ்சம் பயந்துறாங்க. ஆனா அதுக்கப்புறம் இவங்க பக்கத்துல போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு சின்ன குழி இருக்கு. என்னடா அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி பாலுக்கு ஒரு பெண்டகன் ஷேப்ல ஒரு பாக்ஸ் கிடைச்சிருக்கும் இல்லையா, அதே மாதிரிதான் இருக்கு. அதுக்குள்ள விதை இருக்கு அப்படின்ற விஷயத்த இதுக்கு முன்னாடி பார்த்த சொல்லியிருப்பாரு. ஆனா அது வீட்டாக்கு தெரியாது. அவங்க அதை எதாச்சா கையில எடுப்பாங்க, பட் அதுக்குள்ளவே கிராண்ட் மதர் அந்த இடத்துக்கு வந்தது மட்டும் இல்லாம இது உன்னுடைய உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லி அதை வாங்கிடுவாங்க. அதை ஃபாதர் கிட்டயும் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கிரகம் ஃபுல்லா இருக்கும் போல இருக்கு, உடனடியே இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு நம்ம அழிக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபாதரும் பேசிக்கிட்டு இருக்காரு. கட் பண்ணா இந்த இடத்துல கிராண்ட் மதர் ஃபாதரோட வீட்டுல இதுக்கு முன்னாடியே வீட்டை கேம் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது மதர் உடச்சு போட்டாங்க இல்லையா, அந்த கேமை ரெடி பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கேம்ல இவங்க காலத்துல எப்படி அதை விளையாடுவாங்களோ அந்த மாதிரி ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வித்தியாசமா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதை இவங்க ரெடி பண்ணி முடிச்ச உடனே அங்க இருக்கக்கூடிய பசங்க கிட்ட இதுல நீங்க தாராளமா விளையாடலாம் அப்படின்னு சொல்ல அவங்களும் அதை விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேம் பார்க்கறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கு, ரொம்பவே ஏன்ஷியன்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம மல்டி பிளேயர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வருது. எல்லா பசங்களும் அதை விளையாட ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ண இந்த பக்கம் கேளுப்பை காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கேளு ஒரு மிகப்பெரிய குழிக்குள்ள இறங்கி தானே அந்த பிளேட்டை எடுத்துட்டு வந்திருப்பாரு. சோ அதனுடைய மையத்துக்கே இந்த வாட்டி போய் பார்த்தரலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இவர் மட்டும் தனியா வருவாரு. இவரும் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது கரெக்டா இவரை யாரோ அடிச்சது மட்டும் இல்லாம இவரை மயக்கமடைய வச்சு அங்கிருந்து கடத்திட்டு போயிடுறாங்க. கேளு கண் தொடர்ந்து பார்க்கும்போதுதான் அவர் யாரோ தலைகீழ கட்டி தொங்க விட்டுருக்காங்க அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரிய வருது. அதுவும் இதுக்கு முன்னாடி அந்த சர்பண்டோட உடம்புக்குள்ள இருந்து திரும்பவும் முளைக்க ஆரம்பிச்சது இல்லையா அந்த மரம், அதுலயே கட்டி தொங்க விட்டுருக்காங்க. இவரும் சுத்தி முத்தி பாக்குறாரு. அப்பதான் யார் இந்த வேலையை பண்ணாங்க அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. அது வேற யாரும் இல்ல, இதுக்கு முன்னாடி கோழியை காப்பாத்துறதுக்காக ஃபாதருக்கு ஒரு சோல்ஜர் ஹெல்ப் பண்ணிருப்பார் இல்லையா, அந்த சோல்ஜர் தான். இந்த சோல்ஜருக்கும் கேளுக்குமே ஒரு முன்பகை இருந்திருக்கும், அதன் காரணமா தான் இவர் இதை பண்ணிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் கேளு முதல்ல நினைக்கிறாரு. ஆனா அந்த சோல்ஜர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு இப்ப சோலோடைய வாய்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருச்சு, அதுதான் என்கிட்ட இந்த மாதிரி பண்ண சொல்லி சொல்லிச்சு, அதுதான் நான் இந்த இடத்துல பின்பற்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம இவர் இதுக்கு முன்னாடி அந்த பேஸ்ல இருந்து வரும்போதே அங்க இருக்கக்கூடிய ஒரு ஹெல்மெட்டை எடுத்துட்டு வந்திருப்பாரு. அதை வந்து பனிஷர் ஹெல்மெட் அப்படிங்கிற மாதிரி இவங்க டினோட் பண்ணுவாங்க. நம்ம ஹெல்மெட் அப்படின்னே வச்சுக்கலாமே. அதை எடுத்துட்டு வந்தது மட்டும் இல்லாம இதை இங்க இருக்கக்கூடிய கேளுபோட தலையில போட்டு விட்டுட்டு, நீ எப்ப சாகுறியோ அப்பதான் இதை கழிட்டுவேன், அதுக்கப்புறம் சோழி என்கிட்ட சொல்ற வேலைக்கெல்லாம் நான் அப்படியே செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே வெயிட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ண இந்த பக்கம் ஃபாதரையும் கிராண்ட் மதரையும் நம்ம காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தோட கண் பார்வையிலதான் பசங்க இப்ப இருக்காங்க. பசங்க எல்லாம் இப்ப கடற்கரை ஓரமா உட்காந்துகிட்டு இந்த கடல்ல இருக்கக்கூடிய உணவுப் பொருளை நம்ம எப்படி வெளியில எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல கிராண்ட் மதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஓவர் ப்ரொடெக்டிவா இருக்கிறதுனாலயே அவங்க சில விஷயங்களை கத்துக்காம போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு இருக்கு. இதுதான் எனக்கு அந்த காலத்துல சொல்லி கொடுக்கப்பட்டது. அதனால நான் எப்பயுமே அவங்களை ஃப்ரீயா விடணும் அப்படின்னு நினைப்பேன். நான் வந்து மதர் மாதிரி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேத்துக்குமே பசங்களை வளர்க்குற விதத்துல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறத ஃபாதர் இந்த இடத்துல கிளியரா புரிஞ்சுக்கிறாரு. அவங்க பேஸ்லயே இருந்துகிட்டு வெளியில நடக்கிற எல்லா விஷயத்தையுமே கிளியரா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணும்பொழுதுதான் ஃபாதருக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிராண்ட் மதர் மேல இன்ட்ரெஸ்ட் வருது அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம பசங்களையும் அவங்க கிளியரா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி வாட்ச் பண்ணும்பொழுதுதான் கேம்பியனுக்கு தான் மேல இருந்த அன்பு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு, இம்பாக்ட் சுத்தமாவே இல்லை அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. இது அவங்க பாத்துக்கிட்டு இருக்கும்போது கேம்பியனோட கையில வித்தியாசமான மாறுதல்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. அவங்களோட உடல் இந்த கடலுக்கு ஏத்த மாதிரி மாற்றம் அடையுது அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. கேம்பியனோட கையில சிறிது சிறிதுல வளர ஆரம்பிக்குது. இதை பார்த்த உடனே கேம்பியன் முதல்ல பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இது மதருக்கும் கிளியரா தெரிஞ்சிருது. அவங்க இது எல்லாத்தையும் தெரிஞ்சு எப்படியாவது காப்பாற்றலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க முகத்துல போட்டு இருந்தாங்க இல்லையா ஹெல்மெட், அது ஃபுல்லாவே இவங்க அப்படியே கவர் பண்ண ஆரம்பிக்குது. இவங்களால அந்த இடத்துல இருந்து வெளியில வரக்கூட முடியல, தப்பிக்கவே முடியல. கட் பண்ண அடுத்த சீன்ல இவங்க அப்படியே ஒரு ஹைபர்னேஷன் பாட்ல இருக்காங்க, ஒரு சிமுலேஷன் பாட் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சீசன்ல காமிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் இப்பதான் காமிக்கிறாங்க. இவங்க அந்த சிமுலேஷன் பாட்ல இருக்கும் பொழுதுதான் கரெக்டா அந்த இடத்துக்கு கிராண்ட் மதர் வராங்க. இப்பதான் நமக்கு ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க, இது எல்லாமே இவங்களோட பிளான் தான். இவங்க அந்த சிமுலேஷன் பாட திருப்பி ஓபன் பண்ணி மதரோட முகத்துல இருக்கக்கூடிய அந்த லேயரை கட் பண்ணும்போது தான் மதர் திரும்ப
தினமும் வெளியில வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிருச்சு. கண்டிப்பா நீ வந்து ஹியூமனிட்டியை காப்பாற்ற மாட்டேன், நீ வேற ஏதோ பிளான் வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இந்த கிராண்ட் மதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமா என்னுடைய நோக்கமும் மனுஷன் இனத்தை மெருகேற்றது தான், அவங்களோட அடுத்தடுத்த லெவலுக்கு நான் அவங்களை கூட்டிட்டு போறேன், அதுக்கு என்னுடைய பிளான் தான் கரெக்டா இருக்கும், நான் இந்த பிளானை கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உன்னை திரும்பவும் வந்து கண்டிப்பா கூட்டிட்டு போறேன், அது வரைக்கும் நீ இந்த சிமுலேஷன் பாடுக்குள்ளேயே இரு அப்படின்னு சொல்லி திரும்பவும் மதர் அந்த சிமுலேஷன் பாடுக்குள்ளேயே அடைச்சிட்டு இவங்க வெளியில போயிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல கிராண்ட் மதர் எதை மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா, மனுஷங்க ஸ்ட்ராங்காகவும் இன்னும் பலமாகவும் மாறணும் அப்படின்னா அதுக்கு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஹியூமானிட்டியை அவங்க முழுசாக இழக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் எல்லா மனுஷங்களையும் க்ரீச்சராக மாற்றலாம் அப்படின்ற மாதிரி இவங்க பிளான் பண்ணுறதாகவும் நமக்கு இந்த இடத்துல கிளியராக காமிச்சிடுறாங்க. கட் பண்ணா ஒரு லேடியை காமிக்கிறாங்க. இந்த லேடியை இதுக்கு முன்னாடியே நம்ம காமிச்சிருப்பாங்க. ஃபாதர் வந்து ஃபியூல் பிளட் வாங்குறதுக்காக ஒருத்தவங்க கிட்ட போய் பேசியிருப்பார் இல்லையா, அந்த லேடி தான் இவங்க. இவங்களை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கிராண்ட் மதர் இந்த இடத்துக்கு வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்னை உருவாக்குறதுக்காக நீ தான் ஃபாதர் கிட்ட பிளட் கொடுத்த அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன், அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், அது மட்டும் இல்லாமல் உனக்கு பரிசான சில பொருட்களை கொடுக்கலாம் அப்படின்னு தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பாட்டில் நிறைய ஸ்டார் மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே இது என்ன, இது எதுக்காக என்கிட்ட கொடுக்குற அப்படின்னு கேட்கும்போது, இது வந்து புது வீடியோ கேம், இது வந்து ஒரு புது வெர்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம், இதை வேணும்னா நீ அவங்க கிட்ட விற்றுப்பாரு அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு எதுவுமே புரியல. பட் வர லாபத்தை எதுக்கு விடுவானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கேமுக்கான அந்த சின்ன சின்ன ஸ்டார்ஸை வாங்கி வச்சுக்கிறாங்க. எல்லாருமே இது புது வகையான வீடியோ கேமாக இருக்கே, இதை விளையாடி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அதை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ கேம்ஸ் மூலிமா எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. இதுக்கு முன்னாடியே இந்த பிளானை அவங்களோட வீட்டில் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க. கட் பண்ண இந்த பக்கம் கேளுப காமிக்கிறாங்க. கேளுபோட உடம்புல இருந்த எல்லா அசைவுகளுமே நின்றுச்சு. இந்த ஹெல்மெட்டை கீழே வச்சுட்டு இதுக்கு மேலே கேளு உயிரோட வரமாட்டான் அப்படின்னு நினச்சி இவர் சந்தோஷமாக கொஞ்சம் தூரம் வந்து நின்றுட்டு திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல கட்டப்பட்டு இருந்த கேளு இப்போ இல்லை. என்ன ஏதுன்னு புரியாமல் இந்த சோல்ஜர் திணற ஆரம்பிக்கிறாரு. அப்போதான் இவருக்கு இன்னொரு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. கேளு தலைகீழாக ஆகாயத்தில் தொங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு இது எப்படி நடந்தது அப்படின்னு தெரியாமல் இந்த சோல்ஜர் ஆச்சரியத்தில் திணற ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ணி இந்த சீசனை நமக்கு இங்கேயே கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அடுத்த சீசனில் என்ன ஆக போகுது அப்படின்னு சுத்தமாக தெரியல. கண்டிப்பாக அடுத்த சீசனில் இந்த கிராண்ட் மதர் தான் வில்லனாக வருவாங்க அப்படின்றத கிளியராக இந்த இடத்துல காமிச்சிட்டாங்க. மேபி அவங்க தான் சோலா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவங்க தான் இந்த எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரியும் இருக்கலாம். அது அடுத்த சீசன் வந்தால் தான் தெரியும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பதிலாக கண்டினியூ பண்ணுங்கள். நான் இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ கைஸ்.